ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, வருகின்ற சனிக்கிழமை அமாவாசை வருகின்றது. இந்த அமாவாசை இரவு ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, வீட்டுல செல்வ செழிப்போட இருக்கணும், பண வரவு அதிகமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு தீபத்தை அமாவாசை இரவு அன்று தவறாமல் ஏற்றுங்க. இது சனிக்கிழமை ஏத்தணுமா ஞாயிற்றுக்கிழமை ஏத்தணுமான்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கும், அதற்கு எல்லாமே தெளிவான விளக்கத்துடன் செய்முறை விளக்கத்தோடு அந்த தீபத்தை ஏத்தி காமிக்கிறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறலாம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே கடன் இல்லாம யாரும் இல்ல அப்படின்னு சொல்லலாம். கடன் தொல்லையினால நிறைய பேர் அவதிப்பட்டு இருப்பாங்க, இதற்கு அவர்களுடைய கர்ம வினைகளும் காரணம்னு சொல்லலாம். ஆனா நம்ம தெரிந்தே கடன் வாங்குவது கிடையாது, கடன் வாங்குற சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். அதனாலதான் இந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு எளிய வழிய ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வழியை நான் சொல்றேன். இது வந்து நிறைய பேரு பயனடைந்து அவர்கள் நமக்கு கமெண்ட்ல வந்து அவர்களுடைய கடன் தொகையை செலுத்தி விட்டதாகவும் பணம் வந்தது அப்படின்னும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்முடைய அமாவாசை பதிவுகள்ல நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில தான் இன்னைக்கு இந்த தீபத்தை நான் ஏத்த சொல்றேன், அமாவாசை இரவு ஏற்றுங்க. சரி, அமாவாசை எப்பொழுது பிறக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில இது பிறக்கின்றது. இந்த நேரத்துல அதாவது 9 மணிக்கு மேல நீங்க அமாவாசை வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 8 மணிக்கு இந்த தீபத்தை ஏத்த சொன்ன, இந்த தீபத்தை ஏற்றி முடித்து விட்டு என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்பொழுது நம்ம வழிபாட்டு முறைய பாத்துடலாம். சனிக்கிழமையோடு சேர்ந்து வர்றதுனால இந்த அமாவாசை வழிபாடு நீங்க சிறப்பாக செய்யலாம். அதாவது பெருமாள் வழிபாடையும் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டையும் சேர்த்து பண்ணுங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க, வீட்டுல அமாவாசை பூஜைகளை முறையா பண்ணுங்க. யாருக்காவது ஒருத்தருக்காவது நீங்க தானம் பண்ணலாம். அது வந்து அன்னதானமாக இருக்கலாம், வஸ்திர தானமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தானத்தை தவறாமல் பண்ணுங்க. இந்த சனிக்கிழமை அன்று முக்கியமா ஒரு பொருளை வாங்கி, அது நீங்க வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் நான் சொல்லியிருக்கேன், அதையும் நீங்க வாங்குங்க. இந்த வீடியோல எண்டில் அந்த வீடியோவும் ஆட் பண்றேன், அதையும் நீங்க தவறாமல் பாருங்க. அந்த தீபத்தை எப்படி ஏத்தணும் அப்படின்றத இப்ப நம்ம பாத்துடலாம். இதற்கு நமக்கு பச்சரிசி வேணும், பச்சரிசி மட்டும்தான் பயன்படுத்தணும். ஏன்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி மகாலட்சுமியோட அம்சம் பொருந்தியது, அதனாலதான் பச்சரிசியை பயன்படுத்துங்கன்னு சொல்றேன். உங்க வீட்டுல பால்கனியில மொட்டை மாடியில வீட்டிற்கு வெளியே எங்க வேணாலும் இந்த தீபத்தை ஏத்தலாம். ஆனா அமாவாசை இருட்டுலதான் இந்த தீபத்தை ஏத்தணும். நீங்க ஏத்தும் பொழுது அந்த வெளிச்சம் வருது பாருங்க, அது மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும். 4 திசைக்கு ஒன்றாக அரிசி வச்சிருங்க, பச்சரிசிய கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இப்பொழுது நமக்கு 4 அகல் விளக்கு தேவை. இது புது அகல் விளக்காக இருக்கலாம், பழைய அகல் விளக்காக இருக்கலாம், இந்த மாதிரி அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த பச்சரிசிக்கு மேல 1 ரூபாய் நாணயம் வச்சிருங்க. 4 1 ரூபாய் நாணயம் வேணும். இத பச்சரிசிக்கு மேல வச்சுட்டு நீங்க அகல் வச்சிருங்க, முடிந்தால் பூ வைங்க. இப்பொழுது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 அகல் விளக்குலையுமே நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் ஊத்தினதுக்கு அப்புறமா பஞ்சுதிரி போட்டு இந்த தீபத்தை நம்ம ஏத்த போறோம். இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக இந்த தீபத்தை நீங்க ஏத்தலாம், எந்த தவறும் கிடையாது. மொட்டை மாடியில நீங்க ஏத்துறதா இருந்தா அணையாம பாத்துக்கோங்க. அதே மாதிரி பால்கனியில வெளியே கார் ஷெட்டாண்ட வெளிச்சம் இல்லாம அந்த அமாவாசை அந்த இருட்டுல இது ஏத்தணும். அதனால கவனமா ஏத்துங்க. குழந்தைங்கள்லாம் இருந்தா வெளியே ஏத்துறீங்க, அதனால கவனம் தேவை. இந்த தீபம் அது தானாகவே அணையட்டும், நீங்க அணைக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ல கேக்குறீங்க, நாங்க தீபத்தை 1 மணி நேரம் கழித்து அணைத்திடலாமா இல்ல நாங்களே அணைத்திடலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தீபம் அதுவாக அணையட்டும், அதனால எண்ணெய் நீங்க பார்த்து ஊத்துங்க. நல்லெண்ணெய் ஊத்தும் பொழுது அந்த அகல் விளக்குல இந்த மாதிரியான தீபம் ஏற்றும் பொழுது நமக்கு வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைக்கும்னே சொல்லலாம். மறுநாள் காலையில அதாவது
ஞாயிற்றுக்கிழமை இந்த தீபத்தை நீங்க என்ன பண்ணுங்க, அந்த விளக்கெல்லாம் அப்படியே இருக்கட்டும், நைட் எதையுமே எடுக்காதீங்க, அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில இந்த அகல் விளக்கெல்லாம் எடுத்து வச்சிருங்க. பச்சரிசியை எடுத்து காக்கை குருவிக்கு நீங்க உணவாக வச்சிடலாம். அந்த 4 1 ரூபாய் நாணயம் வச்சிங்கல்ல, அதை மட்டும் நீங்க எடுத்து உங்க பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. கேஷ் பாக்ஸ்ல, பீரோவில், இல்லைனா உங்களுடைய ஹேண்ட்பேக்ல, பர்ஸ்ல, எப்படி வேணாலும் வைக்கலாம். ஆனால் இதை நீங்க வைங்க. அடுத்த அமாவாசைக்குள்ள உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். இது நிறைய பேருக்கு பலன் கொடுத்த ஒரு பதிவு, அதனால இதை தவறாமல் செய்யுங்க. நீங்க அந்த விளக்கு ஏத்தின இடத்த கொஞ்சம் தண்ணி போட்டு தொடச்சி விட்டுடுங்க. இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப எளிய வழியில செய்யக்கூடிய ஒரு தாந்திரீக பரிகாரம் இது. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனா பூஜை அறையில செய்ய வேணாம், வெளியே செய்யுங்க, அதற்கு சக்திகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கணும் இந்த தீபத்தை நீங்க ஏத்தும் பொழுது. கிழக்கு முகமாக தீபம் எரியட்டும், ஈஸ்ட் ஃபேசிங்ல 4 விளக்குமே ஈஸ்ட் ஃபேசிங்ல எரியட்டும், கிழக்கு முகமாக எரியட்டும். ரொம்பவே சக்தி வாய்ந்தது இந்த தீப வழிபாடு. அன்று மாலை 6 மணிக்குள்ள ஒரு பரிகாரம் முடிச்சு, கல்லுப்பு முடிச்சு நான் கட்டி பூஜை அறையில வைக்க சொல்லியிருக்கேன். அது எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் பாருங்க. நீங்க நகை அடமானம் வைத்திருந்தாலும் வைக்கலனாலும் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நகை அடமானம் வைக்கலனா கூட உள்ள ஏதாவது வைக்கலாமான்னு. நீங்க அந்த பதிவை பாருங்க, முழுமையா உங்களுக்கு தெரியும். இந்த கல்லுப்பு முடிச்சு பரிகாரத்தையும் தவறாமல் பண்ணுங்க. அமாவாசை அன்று சக்திகள் அதிகமாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்திலும். பௌர்ணமி, அமாவாசை, வெள்ளிக்கிழமை, இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல பிரபஞ்சத்தின் சக்தி அதிகமாக இருக்கும் பொழுது நீங்க என்ன மனதார வேண்டிக்கிறீங்களோ அது நடக்கும். அதனாலதான் விளக்கு ஏற்றி வைத்து விட்டு ஒர் 5 நிமிடம் அங்க உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, குலதெய்வத்திடம் முறையிட்டுக்கோங்க. அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரணும், பணம் வரணும், வீட்டுல செல்வம் சேரணும், அதிகமா பணம் செலவாக கூடாது, இந்த மாதிரியான கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் முறையாக வேண்டிக்கோங்க, பலன் நிச்சயமாக கிடைக்கும். பெருமாள் வழிபாடு தவறாமல் கோவிலுக்கு போய் பண்ணிட்டு வாங்க. துளசி வாங்கி கொண்டு கொடுங்க கோவிலுக்கு. முக்கியமான ஒரு பொருளை சனிக்கிழமையோடு வந்திருக்கிறதுனால நீங்க வாங்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த வீடியோல எண்டில் நான் ஆட் பண்றேன், அந்த வீடியோவும் நீங்க பாருங்க. இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு, தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.